மோசேக்கும் இறை வாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிருடன் சென்றாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று முடியக்கூடிய நற்செய்தி வாசகத்தை தாயாம் திருச்சபையானது பொதுக்காலம் 26 ஞாயிறுக்கு சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கின்றது. மோசே, இறைவாக்கினர்கள் இரண்டும் இணைந்ததுதான் பழைய ஏற்பாடு. இயேசு சொல்கின்றார், இந்த பழைய ஏற்பாட்டிற்கு, கடவுளின் வார்த்தைக்கு, விவிலியத்திற்கு செவி சாய்க்காத ஒருவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டாலும் இறந்த ஒருவரே மீண்டுமாக சென்றாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று. இறை வார்த்தை முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சிந்தனைக்கு அழைத்து செல்கின்றது என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவினுடைய உவமையை நமக்கு கொடுக்கின்றது. செல்வந்தர், லாசர் ஆகியோரை வைத்து இயேசு சொன்ன ஒரு உவமை. நமக்கு தெரியும், அந்த உவமையிலிருந்து செல்வந்தர் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்தார், ஆனால் பாதாளத்திலே வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார். லாசர் துன்பத்தோடு வாழ்ந்தார், அபிரகாமின் மடியிலே ஆனந்தமாய் இருந்தார் என்று. இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது இந்த செல்வந்தர் செய்த தவறுதான் என்ன என்ற கேள்வி என்னுள் எழுந்தது. பார்க்கும் பொழுது இந்த செல்வந்தர் மிகவும் நல்லவராகத்தான் இருந்திருக்கின்றார். எவ்வாறு? தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரனை அல்லது ஏழையை, துன்பப்பட்டு கொண்டிருப்பவனை, தோல் முழுவதும் நோயால் இருப்பவனை அவர் விரட்டி விடவில்லை. தன்னுடைய வீட்டிலே இருப்பதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார். மேலும் அவரை, அந்த ஏழையை பெயர் கொண்டு இவருக்கு தெரியும். நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஏழைகளின் பெயர்கள் நமக்கு தெரியும், அவருடைய பெயர் கூட தெரிகிறது. மேலும் இவர் ஒரு நல்ல சமயப்பற்று கொண்டவராக தான் இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் உரிமையோடு அபிரகாமை தந்தை அபிரகாமே என்று அழைக்கின்றார். மேலும் இயற்கையாகவே இவருக்கு மனித அன்பு அதிகமாக இருந்திருக்கின்றது. தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த நிலை மாற்றப்பட முடியாது என்பதை உணர்ந்த உடனே தந்தை அபிரகாமிடம் கெஞ்சி கேட்கின்றார், தன்னுடைய சகோதரர்களுக்கு யாரையாவது அனுப்பி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என. மனித அன்பு அதிகமாக இருக்கின்றது. இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாதாளத்திலே வேதனைப்படுத்தப்படும் அளவுக்கு இந்த செல்வந்தர் செய்த தவறுதான் என்ன? செல்வம் வைத்திருந்ததுதான் ஒரே தவறோ என்ற கேள்விதான் நமக்குள் எழுகின்றது. செல்வம் வைத்திருப்பதே நாம் பாதாளத்திலே வேதனைக்குட்படுத்தப்படும் அளவுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அனுமதி சீட்டோ, நரகத்திற்கான லைசன்ஸ் செல்வம் தானோ? ஆதலால் தான் மார்க் நற்செய்தி 10:23 வசனத்தில் இயேசு சொல்கின்றார், செல்வந்தர் விண்ணரசத்திற்குள் நுழைவது எவ்வளவு கடினம் என்று. மேலும் இன்று நாம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கொண்டுள்ள 2 பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 3:11 வசனத்திலிருந்து பவுல் சொல்கின்றார், கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து விலகி ஓடு, விட்டுட்டு ஓடு என்று சொல்கின்றார். மேலும் அதற்கு முன்றைய ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், நாம் இந்த உலகத்திற்கு எதுவுமே கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் எதையுமே எடுத்துக்கொண்டு செல்ல போவதும் இல்லை, உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் இருந்தாலே எல்லாமே போதும். செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று விசுவாசத்திலிருந்து நம்மை விழச் செய்து பலவிதமான தீமைகளையும் கொண்டு வந்துவிடும் என பவுல் திமோத்தேயை எச்சரிக்கின்றார். செல்வம் அழிவுக்கு, நித்திய அழிவுக்கு கொண்டு சென்று விடுமோ என்ற கேள்வி எழுகின்றது. எனவேதான் இயேசுவும் சொல்லி இருக்கின்றார், நீங்கள் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். அப்பொழுது செல்வத்தின் மீது கொண்டுள்ள அளவற்ற பற்று, அதன் மீது கொண்டுள்ள ஒரு பேராசை எல்லாமே கடவுளுக்கு எதிரான ஒன்று, நம்ம இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய ஒன்று என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதை மீண்டும் ஒரு முறை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, செல்வம் இறைவனால் கொடுக்கப்படவில்லையா? செல்வம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லையா? ஒருவேளை எல்லா வேலைகளிலும் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் இறைவன் ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்களிக்கவில்லையா? ஆகா இறைவாக்கினது நூல் 2:8 வசனம் சொல்கின்றது, பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்கிறார் படைகளின் ஆண்டவர். செல்வம் இறைவனுடையதான். மேலும் சாலமோன் வைத்திருந்த செல்வத்தை பற்றி நாம் அழகாக குறிப்பேடு 2:13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம், எவ்வளவு கோடி செல்வங்கள். மேலும் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வரும் பொழுது கடவுள் அவர்களுக்கு வாக்களிப்பதே பாலும் தேனும் பொழியக்கூடிய ஒரு வளமையான நாடுதான். கடவுள் செல்வத்தை வாக்களிக்கின்றார். அப்படி என்றால் இந்த செல்வம் நரகத்திற்கு இட்டு செல்லுமா? கடவுள் கொடுக்கக்கூடிய ஒன்று நம்மை நரகத்திற்கு ஏன் இட்டு செல்லுகின்றது? அல்லது நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என கடவுள் இதை கொடுக்கின்றாரோ என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள் எழலாம்.
இதற்கான ஒரு பதிலினை இணைச்சட்டம் 15:4 நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது. எவ்வாறெனில், இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பற்றி கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒன்று சொல்லுகிறார், உங்களிடையே வறியவர்கள் இருத்தல் ஆகாது. நான் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே உங்களை ஆசீர்வதிக்கப் போவதனால், அனைத்து நலன்களாலும் உங்களை நிரப்பப் போவதனால், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் கொடுக்க இருப்பதனால் உங்களிடையே வறியவர்கள் இருக்கக்கூடாது என்று. அவன் வந்ததிலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வம், கடவுள் எதற்காக ஒரு மனிதனை செல்வந்தராய் மாற்றுகிறார் என்றால், அவர் மூலமாக பல ஏழைகளை செல்வந்தர்கள் ஆக்குவதற்காக. அது மீட்பின் ரகசியம். செல்வம் எப்பொழுது என்னை இறைவனிடமிருந்தோ அல்லது அயலானிடமிருந்தோ பிரித்து செல்கின்றதோ, அல்லது என்னுடைய வளமையான வாழ்க்கையில என்னை நிறைவாக வைத்து மற்றவர்களை நான் துன்பப்படுத்த செய்கின்றதோ, அப்பொழுது செல்வம் என்னை பாதாளத்திற்கு இட்டு செல்கின்றது. அதே நேரத்திலே அதே செல்வம் எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்களையும் இறைவனிடம் அழைத்து வர செய்கின்றதோ, இறைவனுடைய பணிக்காக என்னை அயராது ஓடி உழைக்க செய்கின்றதோ, அப்பொழுது அது என்னை இறைவனுக்கு அருகாமையிலே விண்ணகத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்க்காலாக அமைகின்றது. இதற்கான ஒரு அழகிய உதாரணத்தை தான் லூக்கா நச்சிதி 19:1-10 நாம் வாசிக்கின்றோம். சக்கேயுவின் நிகழ்வு. சக்கேயுவுக்கு மீட்பு வாக்களிக்கப்பட்டது இல்லையா என்பதவர்களே, 9 சொல்கின்றது, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று. சக்கேயு செல்வந்தர் தானே, மீட்பு எவ்வாறு கிடைத்தது? ஏனென்றால் அவர் சொன்னார், என்னுடைய செல்வத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். என்னுடைய செல்வத்தில் நான் சேர்த்ததுதான், நான் வேலை செய்து சேர்த்ததுதான், அல்லும் பகலும் அயராது உழைத்து சேர்த்ததுதான், இந்த செல்வத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். தன்னிடம் இருந்ததை தன்னுடையது என்று, தன்னுடையதுதான் தன்னுடையது என்று அவர் வைத்துக் கொண்டிருந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கின்றார், முடிவெடுக்கின்றார். அந்த முடிவிலே இயேசு அவருக்கு மீட்பினை வாக்களிக்கின்றார். இன்று நமக்கு 2 உதாரணங்கள் முன்பாக இருக்கின்றார்கள். செல்வந்தராக வாழ்ந்தவர் பாதாளத்திலே வேதனைப்படுகின்றார். தன்னிடம் இருந்ததை பகிர்ந்து கொடுத்த சக்கேயு மீட்பின் உறுதியை பெற்றுக் கொள்கின்றார். யாரை பின்பற்றுவோம்? நாமே முடிவு செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமக்கு உகந்தவற்றை நாடிட, தேடிட, அனுதினமும் செய்திட தெளிவான சிந்தனையை, அந்த சிந்தனையின் விளைவுகளை வாழ்வாக்கும் உறுதியான உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தந்திட மன்றாடுகின்றோம். ஆமென்.